செட்டி பண்ணி தீர்க்கிறவங்க இங்கே ஏழு இருக்காரு பெருமாள். இங்கே வந்து எல்லாரும் நீங்கள் டெய்லி வரலாம். சங்கோடு சக்கரம் ஏந்திய சதுர்பூஜம் சந்நிதி கண்டேன் தூயவனே. சங்கடம் போக்கே சஞ்சலம் தீர்ப்பாய் சரணாகதி தருமாயவனே. குழந்தைங்க படிப்புக்காக நாங்கள் செட்டி பண்ணியிருக்கோம் ஐகிரியூருக்காக. அது நம்ம நத்த ஏரியாலே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அம்மன் கோயில் சிவன் கோயில் இருக்கிறது அது ஒரு சிறப்பு தானே. பெருமாள் இங்கே இருக்கு, எங்கள் ஸ்டேட்ல இருக்கிறது சிறப்பு. அதனால இங்கே இது பண்ணியிருக்காங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கல்விக்கு சிறப்பாக சிறப்பான கடவுள் அவர். ஐயகிரீவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அதிபதி. நம்ம எப்படி சரஸ்வதி தேவியை வணங்கி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹயக்ரீவர் நீங்கள் வணங்கினீங்கன்னா 1500% நீங்கள் மார்க் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2000% வாங்குவேன். ஏன் அப்படின்னா சுவாமியோட சக்தி அந்த மாதிரி. தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, சக்கரை பொங்கல் இருக்கு, சுண்டல் இருக்கு. ஆயுள் ஆரோக்கியமா இருக்கும் பாருங்க. நம்ம அச்சகர் வச்சு விடுறாரு, நம்ம மாமா தான் இவர். இந்த ஆயுள் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கும். இந்த சக்கரை யூடியூப்னால பெரிய லெவல்ல அவர் வருவாரு, நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். இதே லெவல பெருசா இன்னும் என்ன நான் டெவலப் போயிருக்கோம், இப்போ அப்டேட் இருக்கோ அந்த லெவலுக்கு கண்டிப்பா கூடி இருக்கும். ஒரு 48 நாள் கழிச்சு இவருக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். நான் பெருமாள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கூட இருக்க அசிஸ்டன்ட் சுரேஷ் உதவி கேமராமேனா இருக்கிறாரு. இவருக்கும் வருங்காலத்துல எதிர்காலம் போகும்னு இருக்கிறேன். பிரார்த்திக்கிறேன். ஹாய் வந்து எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி வ்ளாக். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாருமே வீடியோ சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கோயில் வீடியோ நான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வ்ளாக் தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஆனால் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நிறைய குட்டீஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஐயகிரிவர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி 47வது நாள் மண்டல பூஜை நடந்துட்டுருக்கு. ஸோ அதை கவர் பண்ணுறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க, இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, கோயில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. முத்திரை சங்கு சக்கரம் சதுர்புஜம் கொண்ட தோள்களாம். ஞானம் கல்வி நலமுடன் செல்வம் நாளும் வழங்கிடும் பாதங்களாம். மோன நிலையிலே ஞானம் தனி காக்கும் யோக ஹயக்ரீவன் கோலமாம். திருவடி சரணம் திருவஹேத்ரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஐகிரி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே எந்த ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலே பார்த்தீங்கன்னா அடுத்த 48 நாளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை நடக்கும். இன்றைக்கி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 47வது மண்டல பூஜை நடந்துருக்கு. நாளைக்கு தான் 48 நாளையோட லாஸ்ட்டு. நாளைக்கு நம்மளால் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு பயங்கரமான டைம் ஷெடியூலில் போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் நான் மிஸ் பண்ணுவேன் நாளைக்கு. பட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு கோயிலுக்கு வந்து பகவானோட அருள் பெறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறவங்க எல்லாருமே. இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பெரிய நத்தத்தில் கைலாசநாதர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசில் இன்பிட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேப்பாட்டியம்மன் கோயிலுமே இருக்கும். ஸோ சேப்பாட்டியம்மன் கோயிலுக்கு அடுத்ததான் நமக்கு ஐகிரியர் கோயில் இருக்குது. கும்பாபிஷேகம் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்து கோயிலில் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். ஆனந்தம் தேகம் நிர்மலம் பரிகாத்திரமும் ஆதாரம் சர்வ வித்யாகாரம் ஐகிரிவர் முகாஷ் வகை. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் தேவாத்திக்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியம் அறிவு ஞானம் பசங்களுக்கு நல்லா வரும், சுபிஷமாக இருக்கும். டெய்லி பாராயணம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவர் நமக்கு. இது டெய்லி நீங்கள் 108 வாட்டி குழந்தைங்களெல்லாம் படிக்கிற குழந்தைங்கள்லாம் எதுனா ரொம்ப சுபிச்சமாகவும் நல்லாயிருக்கும், அறிவு ஞானம் வரும், மார்க்கும் நல்லா அதிகமாக வரும், கண்டிப்பாக வரும். அது பெருமாளை எடுக்கிறார், தேசிகரே சொல்லியிருக்காரு. இதுபோல் இங்கே வந்து செட்டி பண்ணி இருக்கிறவங்க இங்கே ஏழு இருக்காரு பெருமாளே. இங்கே வந்து எல்லோரும் நீங்கள் டெய்லி வரலாம். இங்கே வந்து ரொம்ப தூரம் போக முடியாமல் இருக்கிறவங்க இங்கே வந்து தேவைக்கலாம். இந்த பெருமாளுடைய ஐதீகமே வேறு. தேசிகர் சொல்லியிருக்காரு இங்கே வந்து நல்லா பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து நாளைக்கு முக்கியமான விஷயம், நாளைக்கு மண்டல அபிஷேகம் ஃபைனல் கடைசிய நாள் மண்டல அபிஷேகம். 12 வருஷம் ஒரு வாட்டி புரிஞ்சி பூக்குற மாதிரி புஷ்பம் பூக்குற மாதிரி இதே மாதிரி இந்த பெருமாள் 12 வருஷம் ஒரு வாட்டி தான் இதோட 12 வருஷம் கழிச்சுன்னா அந்த மண்டல தீபம் நடக்கும். நாளைக்கு தவறாமல் சேவாத்தி அனைவரும் இங்கே வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் சீரப்பட்டாச்சாரி.
சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவயோஷிதா ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவயோவதே தஸ்ய சிஷ்யதேவாணி ஜொன்னிகன்யா பிரவாகவத். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அதிபதி. நம்ம எப்படி சரஸ்வதி தேவியை வணங்கி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹயக்ரீவர் நீங்கள் வணங்கினீங்கன்னா 1500% நீங்கள் மார்க் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா 2000% வாங்குவேன். ஏன் அப்படின்னா சுவாமியோட சக்தி அந்த மாதிரி. ஏன்னா அவள் வந்து படிப்புக்குனே அதிபதி. பெருமாளோட 10 அவதாரத்தில் ஹயக்ரீவர் சுவாமி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் எந்தெந்த கோவிலில் இருக்காளோ அந்தந்த கோவிலில் சுபிக்ஷம் உண்டாகும். ஏன்னா சுவாமி 10 அவதாரத்தில் அதுவும் ஒரு அவதாரம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சுவாமியோட நாமங்கள் உச்சரிக்கப்படுகிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு மெயினான சம்மந்தப்பட்டது. அது போக தொழில் வியாபார விருத்தி, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகாது. அப்போ வந்து இந்த சுவாமி நீங்கள் வழிபட்டிங்கன்னா மனசால் அவள் என்ன கேட்குறாளோ ஒரு நைதீபம் ஏற்றுங்கோ ஹயக்ரீவருக்கு, உடனே நம்மளோட தொழில் வந்து விருத்தியாகும். அதாவது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போவோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனையோ பேர் கனவு இருக்கும், கல்யாணம் பண்ணணும், என் பையன் நல்லா பாஸ் பண்ணணும், என் பொண்ணு நல்லா பாஸ் பண்ணி வரணும் மெரிட்டில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு இந்த தேவாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயரக்ஷையே வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடக்கும்போதே நிறையா பேர் சொல்லிட்டு போகிறான், எங்களோட பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியிருக்கு, மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கோவிலில் 2 பேர் பேசுகிறத நானே பார்த்தேன். ஸோ இந்த யூடியூப் மூலமாக இந்த சுவாமியோட இது எங்கெங்கெல்லாம் உலகம் முழுக்க போகுதோ அத்தனை பக்தர்களும் இந்த தேவாலயத்துக்கு வந்து ஹயக்ரீவரை வழிபட்டு நல்லபடியாக வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் செல்வங்களோட நல்ல ஒரு இதுவோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி சுவாமியோட அனுகிரகத்தில் நான் ரொம்ப ரொம்ப மனசால் பிரார்த்திக்கிறேன். ஓம் தென்னால் உடைய சிவனே போற்றி, என்னா திறக்கும் இறைவா போற்றி, ஏதம்ப துணை எந்தாய் போற்றி, பாவம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணா மலை உண்ணா போற்றி, கண்ணா தமிழே கடலே போற்றி, காவா திறனே கைலே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்புல்யம் ராமநாம வராணனே. அதாவது இந்த ராம ராமர் இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி கோடி புண்ணியம். இந்த ராம மந்திரத்தை யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோடி புண்ணியம். அதை விட இந்த ஹயக்ரீவர் கோயிலுக்கு வராதவா எத்தனையோ பேர் கஷ்டப்படுவா, ஐயோ அங்கே நம்மளால் போக முடியலையே அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நம்ம ஆற்றுலேருந்து உட்காந்து நினச்சாலே அந்த ஹயக்ரீவரோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா சுவாமி அதான் சொல்கிறா அந்த ஸ்ரீராம ராம ராமேதி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கேன். ஒரு ராஜா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜா அந்த ஊருக்கே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்து தபஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தார். அவருக்கு ஒரு தண்ணி தாகம் அடைச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ அந்த ராஜாவோட சபை வந்து வந்துருந்தது. அப்போ ராஜா வரும்போது பெரிய ஒரு இது தானே, ஊர்வலமாக வந்துட்டு இருப்பாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர் வந்து என்ன சொல்கிறார், அந்த முனிவர் வந்து ஊருக்கே ராஜா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து கோடி கோடி ராஜா யாருன்னா நம்ம சுவாமியை தான் அவள் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு கர்வம் வந்துடுது, நான் தான் இந்த இடத்துல சாமி, நீ வந்து என்னையே வந்து வணங்காமல் கடவுளை வந்து வணங்குறியே, ஏன் உனக்கு என்ன வேணும் இப்போது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தண்ணி நான் தானே கொடுக்க போகிறேன் கொடுக்கறதுக்கு, அந்த தெய்வம் அந்த பெருமாள் தான் கொடுக்குறா உன் ரூபத்தில், அப்படியா எப்படி சொல்கிற, சரி உனக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும் மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு ராஜாவை சொல்கிறார் அந்த முனிவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா இருந்த அகம்பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. சரி எப்படி என்ன பண்ணுறது, சரி முனிவர் சொல்கிறார் அதனால் உட்காந்து உட்காருவோம், ஆ ஆகட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு ராஜா தானே, ஒரு கர்வத்தில் தானே இருப்பார். இந்த மரம் என்ன, இந்த மரத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மரம் சொல்லுவாங்க, அதே சொல்லிட்டு இருந்த மரத்தை அப்படின்னு மர மர மரம் மரம்னு சொல்லும்போது அது அப்படியே ராம 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 ராமான்னு கோடி ஜபம் ஆயிடுது. ஸோ அந்த ராஜாவுக்கு மோட்சத்தை சுவாமி
பழி வகிக்கிறார். அவன் அறியாமே அவன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பக்தியே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல முனிவர் வந்து அந்த தெய்வ பக்தியை அவரை மாற்றி விட்டார். அது காரணம் யார்? அந்த ராமரோட இதுதான், அந்த ராமரோட ஸ்லோகம் தான். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமா 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 ராபா அந்த ஜபத்துக்கு அவ்வளோ மகிமை. இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவாயன மகா சிவாயன மகான்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறோம். அந்த சிவாயன மகா சொன்னாலே நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை பாராயணம் பண்ண ஒரு பலன் கிடைக்குது. நம்மளை தெரியாமல் அறியாமல் என்னென்ன பாவங்கள் பண்ணுறோமோ, என்னென்ன புண்ணியங்கள் பண்ணுறோமோ அதை அத்தனையும் சுவாமியை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புண்ணியத்தை தான் கொடுக்குறா சிவாலயத்தில். அந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு வந்து எல்லாம் ராமா 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 ராம ஜபம் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எந்த மந்திரம் தெரியணும் அவசியம் இல்லை, அவர் நம்மளோட காரியத்தை சித்தி பண்ணுவார். அதனால தான் ஹைக்ரீவர்ஸ் வணங்கி எல்லா காரியத்தையும் சித்தி அடையணும்னு மக்கள்கிட்ட பிரார்த்தனையாக பக்தியோடு கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு எல்லாருமே வரணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாராலும் முடிஞ்ச வரையும் நாலு பேரை கூட்டிகிட்டு வாங்கோ, ஏன்னா தெரியாதவ எத்தனையோ பேர் இருப்பாள் மனுஷா, அவள் எல்லாரையும் கூட்டின்னு வந்து நம்ம ஆலயத்தை சித்தி பண்ணி குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சு ஜெயிக்க வச்சு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சி சந்தோஷமாக எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு சுவாமியை மனசால் கேட்டுக்கிறேன். நன்றி. ஞானமுத்திரை சங்கு சக்கரம் சதுர்புஜம் கொண்ட தோள்களாம், ஞானம் கல்வி நலமுடன் செல்வம் நாளும் வழங்கிடும் பாதங்களாம், மோன நிலையிலே ஞானம் தனி காக்கும் யோக ஹயக்ரீவன் கோலமாம், திருவடி சரணம் திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. அபயமும் வரதமும் அடியார்கின்றே ஆனதாம், அனுதினம் நாம ஸ்மரணம் செய்பவர் நாவினில் ஊரிடும் தேனதாம், ஈக்ஷணம் கருட நதிக்கரையோரம் எழுந்திருந்து அருள் வழங்குகின்றாய், திருவடி சரணம் திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் வணங்கிட ஔஷதகிரி உதித்தாய், வைராகியம் தந்து வாட்டத்தை போக்கி வரமுடன் ஞானங்கள் பல கொடுத்தாய், பொய்யர்கள் சமயங்கள் பொடி பொடியாகிட புனிதனை தர்மம் நாட்டி வைத்தாய், திருவடி சரணம் திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. மாமுனி போற்றிட ஹயக்ரீவா, மலை மேல வந்தாய் ஸ்வரூபனி ஹயக்ரீவா, சரணம் தருவாய் ஹயக்ரீவா. அஷ்டகம் பாடி அனுதினம் துதித்தவன் ஹயக்ரீவன் பாதம் சரணம் என்றான், ஆச்சாரியனாக்கி அருள் தந்து காத்தாய் அவனியில் வைணவம் தழைக்கவென்றான், கஷ்டங்கள் நீக்கி கண் போல் காத்திட கலியில் வேறோர் தெய்வம் உண்டோ, திருவடி சரணம் திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. நதிக்கரை நீராடி முடித்து உன் திருப்படி ஏறி வலம் வருவா, திருவடி தொழுதிடும் அணியவர் பலரும் பரிமுகவதனின் அருள் பெறுவார், ஒரு முறை உன்னை நேரினில் கண்டதும் திரும்பிட மனமின்றி விடை பெறுவார், திருவடி சரணம் திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி ஹயக்ரீவனே. மாமுனி போற்றிட ஹயக்ரீவா, மலை மேல வந்தாய் ஸ்வரூபனி ஹயக்ரீவா, சரணம் தருவாய் ஹயக்ரீவா. மாமுனி போற்றிட ஹயக்ரீவா, மலை மேல வந்தாய் ஹயக்ரீவா, சாந்த ஸ்வரூபனி ஹயக்ரீவா, சரணம் தருவாய் ஹயக்ரீவா. மாமுனி போற்றிட ஹயக்ரீவா, மலை மேல வந்தாய் ஹயக்ரீவா, சாந்த ஸ்வரூபனி ஹய
தன் தூயவன் ஸ்படிகம் போன்றவனாம். துலங்கிடும் ஞானத்தை நலமுடன் தருபவன் அவனியில் ஸ்ரீ ஹயக்ரீவனாம். ஆய கலைகளுக்கும் ஆதாரமானவன் ஸ்ரீ ஹயக்ரீவனை போற்றிடுவோம். அனுதினம் அவரே சரணமின்றெண்ணி அழகிய மாலைகள் சாற்றிடுவோம். ஞானஸ்வரூபனே ஹயக்ரீவா, ஞானானந்தமே ஹயக்ரீவா, வேதங்கள் விளங்கி சிறந்ததுவாம். ஞான வழி மீதில் ஞானமே செல்லும் நல்லதொருகமே நடந்ததுவாம். வான்வழி புகுந்த மது கைடபரின் மரக்கர்கள் கையால் மறைந்ததுவாம். நான்மறைகளுமே பெண் குதிரை வடிவில் மறைந்ததால் ஒளியை இழந்ததுவாம். சென்று முறையிட்டான் ஞான ஒளி சிந்து மறைகளை மீட்க நல்லருள் பொறிவாய் என கேட்டான். போர்க்கோலம் தாங்கிய மாணவன் முகமும் குதிரை முகம் போலானதம்மா. பொன்னொளி வீசும் சூரிய சந்திர திரு கண் சேர்ந்திட ஒளிந்ததம்மா. வடிவமம்மா தேடிய அக்கரை கொன்றது மறைகளை மீட்டெழுந்தான் ஹயக்ரீவனம்மா. பொய்யும் இருளும் விலகியோடிடவி புவி மேல் மறையொளி படர்ந்ததம்மா. போற்றினர் நான் முகன் சிவனோடு தேவ ஸ்ரீ ஹயக்ரீவனால் நிகழ்ந்ததம்மா. தெய்வம் இவரல்லவா பெருமைகள் கொண்ட வைணவ சமயமே தடுத்து நின்றது இவன் அருள் அல்லவா. அருந்தவ முனிவன் தேசிகன் அழைத்திட அருகினில் ஓடி வந்தவனா. அருளுடன் ஞானம் வித்தைகள் யாவும் ஓஷதகிரியில் தந்தவனா. ராஜன் காட்டிய நைவேத்தியம் உண்டவனாம். துணையாயிருந்து வைணவ சமயம் வளர்ந்திட கருணை புரிந்தவனாம். கொய்த மாமலர் தூவும் மணவாள மாமுனி கூப்பிட தந்தவனாம். குன்றின் மேலொரு ஞான ஹாய் மக்களே சொல்லு சொல்லுமா உங்க மதுரை
சங்காபம் என்ற மந்திரம் ஜபிக்க சர்வ காரிய சித்தி தரும் சங்க சக்கர கதா மந்திரம் கூறிடவும் பிரம்ம ஞானம் வரும் மங்காத புகழுடன் மகப்பேருண்டு மனதுள் ஸ்ரீஹயவதனம் வைத்தால் மாறாத பக்தியால் மோட்சம் அடைவார் மதிவதனம் தரும் அனுகிரகத்தால் நான் வந்து ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி டியூஷன் படித்தேன் அன்பழகன் சார் இங்கே வந்திருக்காரு வாங்க ஆட்டோவே பேசலாம் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க அங்கே பேசலாம் அன்பழகன் சார் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி ஹைகிரிவர் லக்ஷ்மி ஹைகிரிவர் சுவாமி எல்லாருக்குமே நல்லா படிப்பு சம்பந்தமாக ஸோ அவரை வந்து நம்ம வந்து உங்கிறதுனால என்ன மன திருப்தி வருது அப்படின்னா ஒரு நம்பிக்கை படிப்பில் வந்து நல்லபடியாக முன்னுக்கு வரணும் ஸோ நான் ஒரு டீச்சராக இருக்கேன் இருந்தாலும் எனக்கு தன்னம்பிக்கை இருந்தாலும் கடவுளுடைய அருமை கண்டிப்பாக வேணும் ஹைகிரியர்ஸ் வந்து டெஃபினட்டாக அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பார்க்குறாங்க ஸோ இது இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு தன்னுடைய அருள் வந்து கிடைக்கிறது நானும் கொடுத்து வச்சால யூடியூப் சேனல் தேங்க்யூ சார் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சு ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்கியம் ஆதாரம் சர்வ விஞ்ஞானம் ஜெயக்ரியும் உமாஸ்வரி கோயிலை ஏற்படுத்தி நிர்வாக திறமையோடு நடத்தி அந்த சங்கருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நண்பர் முருகருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதிலையும் ஆறுதலையும் தெரிவித்துக்கிறேன் நாளைக்கு நடக்க போகிறேன் மண்டல பூஜையை மிக சிறப்பாக நடந்ததுக்கு எல்லாம் வந்து அந்த அயக்ரிய பகவான் அனுகிரகம் செய்யணும்னு எல்லா சார்பிலையும் பிரார்த்திச்சுக்கிறேன் நல்லபடியாக ஒத்துழை கூட எல்லாரையும் கேட்டுக்கொள்ளுங்க சங்கரே எல்லாம் அவங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை இந்த கோயிலுக்கு செய்யற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்ள மனப்பூர்வமாக இந்த நந்தகேரியால் பெருமாள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஐகிரிவர் வந்து கரெக்டாக எக்ஸாம் டைமில் வந்து உட்காந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆலயம் நல்லா சிறப்பாக நடக்குதுப்பா எங்களுக்கு ஆலயம் வந்து கூப்பிடுறதுப்பா இந்த ஸ்ட்ரீட்ல பெருமாள் ஆலயம் இல்லாத இருந்து அழகிருக்கிறோம் குழந்தைங்க படிப்புக்காக நாங்கள் செட்டி பண்ணியிருக்கோம் ஐகிரியருக்காக அது நம்ம நத்த ஏரியாலே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா செட்டி பண்ணி இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் போனோம் இப்போ எங்களுக்கு இங்கேயே சௌகரியமாக வந்து உட்காந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மன் கோயிலும் சிவன் கோயில் தான் அது ஒரு சிறப்பு தானே பெருமாள் இங்கே இருக்கு எங்கள் ஸ்டேட்ல இருக்கிறது சிறப்பு அதனால இங்கே இது பண்ணியிருக்காங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கல்விக்கு சிறப்பாக சிறப்பான கடவுள் அவர் 2019 எல்லாமே ஆல் பாஸ் ஆகிட்டாரு அதனால கல்விக்கு சஞ்சு இன்னைக்கு 47வது நாள் நடக்குது கும்பாபிஷேகம் 47வது மார்ச் 7 வந்து அபிஷேகம் பண்ணுவோம் ஏப்ரல் நாளைக்கு வந்து 48
ஓகே, நாளைக்கு என்னென்ன சிறப்பு அபிஷேகம், நாளைக்கு என்னென்ன சிறப்பு அபிஷேகம்லாம் இருக்குது, எந்த டைமில் எல்லாமே சிறப்பு அபிஷேகம், சாமி மாடல், அது எந்த டைமில் நடக்கும், மாதிரி 5 மணிக்கு மேலே மார்னிங் வந்து இது பண்ணுறாங்க, இங்கெல்லாம் வளர்த்து நல்லா சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது, மண்டல பூஜை நல்லா சிறப்பாக நடந்தது, இனிமேலும் அதே போல நல்ல ஆலயம் நல்ல வழி வழிபடுறாங்க. நீங்க அங்க நின்று மெயினாக நீங்கள் சொல்லுங்கண்ணா, குழந்தைகளுக்காக இந்த கடவுள் ரொம்ப இல்லாத ரொம்ப தூரம் போகாமல் இருக்கிறதுக்காக, எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த தெய்வம் இங்கே வந்து இருக்குங்க. நாங்களாம் ரொம்ப தூரம் போவோம்னு நினச்சோம், ஆனால் கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப படிக்கிறது. செங்கல்பட்டில் வந்து பெரியகத்த பகுதியில் வந்து ஒரு ஐரியர் கோயில் வந்து அமைந்து இருக்கிறது, எல்லாரும் ஆக இங்கே இருப்பாருங்க. ரொம்ப மிக விமர்சையாக கும்பாபிஷேகம் இருப்பாங்க. இன்னைக்கு 47வது நாள், நாளைக்கு வந்து 48வது நாள் மண்டல பூஜை நடக்குது, நாளைக்கு வந்து முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க, இந்த மாதிரி இருக்க பசங்க எல்லாரும் வந்து டென்த்து பப்ளிக் எழுத போகிறாங்க, டென்த்து லெவன்த்து வந்து இந்த இடத்துல நீங்கள் பேசணும் பார்த்தீங்களா, பிஎஸ் அர்ச்சகர்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க, கழிச்சு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு, இதை எடுத்துக்கோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ன்றது எல்லாருமே பண்ணுறாங்க வாழ்க்கையில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான், ஏன்னா எல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, இன்னும் சில பேர் வருத்தப்படுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தெய்வங்களோட இது எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜனங்களோட சப்ஸ்கிரைப் இருக்க தான் செய்யும், ஏன்னா இன்றைக்கி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு எடுக்கிறாங்க கெட்டதுக்கும் எடுக்கிறாங்க. பட் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வாலயங்கள் எடுத்து போடுங்க. எல்லா யூடியூப் சேனல்காரர்களுக்கும் நான் ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன், இந்த மாதிரி சுவாமியை எடுத்து போடுங்க, உங்களோட சேனல் எங்கேயோ போயிடும். இது நான் சொல்லலை, இந்த ஹைகிரீவர் சொல்கிறேன், சுவாமியை காட்டுப்போம். அது இவர் சொல்லுவார் பாருங்க, அடி இவர் டைரக்டர். நமஸ்காரம், இங்கே லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவர் சுவாமிகள் இருக்காருங்க, செங்கல்பட்டு நகரத்தில் செட்டி புண்ணியத்தை வந்து யோகத்தில் இருக்கார், அதனால் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகம், அங்கே யோகத்தில் இது லக்ஷ்மி இது ரொம்ப நல்லது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், எங்கள் யூடியூப் சேனல் வந்தது, எங்கள் பெருமாளையத்தை சேவிச்சுட்டு இது பண்ணுறது, நீங்கள் இது மூலம் எல்லாருக்கும் சேவாத்திகளுக்கும் நீங்கள் தெரிவிக்கிறோம், எல்லாருக்கும் உங்கள் மூலம் தான் எல்லாருக்கும் தெரிவிக்கும், வளர்ந்த கோயில்களெல்லாம் தெரிவிக்கிற மாதிரி வளரும் கோயில் இது, அதை நீங்கள் சீக்கிரமே தெரிவித்து எல்லாரும் தெரியாதவர்களுக்காக நிறைய பேர் தெரிவித்த மாதிரி கேட்டுக்கொள்ள தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேஷ் தம்பிக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய வியூவர்ஸ் சேரட்டும், நிறைய அனுகிரகம் சேரட்டும், பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த மொபைல்லேருந்து பார்க்குற எல்லாருங்களுக்கும் ஒரே ஒரு விண்ணப்பம், சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கட்டும், தம்பிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா மேலும் மேலும் தம்பி இதுவாக வரணும்னு சொல்லி எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். இந்த மாதிரி ஹயக்ரீவர் கோவிலுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 2-3 இடத்துல தான் விசேஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரீவை பார்க்க முடியாதவா வந்து சென்னை சைடில் இருக்கிறவா, மெயினாக சொல்கிறேன் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு உங்களுக்கே தெரியும் 1 மணி நேரம் ட்ராவல், அந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு சுவாமி கோவிலை நீங்கள் பாக்கியத்தை அடைவீங்க. இந்த மாதிரி ஒரு தேவாலயத்தை நீங்கள் மனசால் வந்து பிரார்த்திக்கும் போது உங்களோட ஆத்ம திருப்தி, வித்யா திருப்தி, நேத்திர திருப்தி, தனதிருப்தி எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகி இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக தான் நீங்கள் போவீங்க. தவிர்த்து இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், சீக்கிரம் படிப்பு,
அவங்க நினைச்ச படிப்பு, அவங்க நினைச்ச வேலை எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த ஹைகிரீவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஹைகிரீவர். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, மனசால பிரார்த்திங்க. இந்த சேனல் யார் யார் பார்க்குறீங்களோ, வீட்டிலேருந்து உட்காந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவரோட அனுகிரகம் கிடைக்கட்டும்னு நான் சுவாமியை மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன். இப்போது நம்ம தம்பி யூடியூப் சேனல் நரேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறேன். ஓம் நகர்மனான பிரதயாதனே நத்யாகே நேகே அமிர்தத்வமான சுகு பரேணனா கம்மி தங்குஹாயாம் விப்ராத தேத திதியோ விஷந்தி வேதாந்த விஜயான சுவிஸ்தி தாத்தா சன்னியாசி யோகாதிசி சத்து சத்வா ஆஹா ஏ பிரம்மலோகே துபராந்த காலே பிராமுதா பரிமுச்சந்தி சர்வே ஏ ரக்ரம்மி பாபம் பரமேஷு போதே குண்டரீகம் பலமத்திருஷ்டம் தத்ராபி தவ்யம் ததுமிந்தி தோ தஸ்மில் தவ்யம் ததுபாசி தவ்யம் யோ வேதாலோசர ப்ரோக்தோ வேதாந்தேத பிரதித்திதா தஸ்ய பிரகிரீர செய்ய பரஸ்ய மகேஸ்வர. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேஷ் மேலும் மேலும் சிறப்பாக ஆகணும்னு சொல்லி உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதம் சேர்க்கட்டும்னு நான் அவரை மனசால் பிரார்த்திக்கிறேன். ஹைகிரீவரை மேலும் மேலும் நல்லா வரணும் தம்பி. நல்லா இருக்கு. ஆ, இவர் எப்படிங்க உமா கையால் நீங்கள்? அதாவது இவர் பேர் வந்து சுரேஷ் ஹரீஷ். ஹரீஷ் ஹரீஷ். அதாவது ஹரிஷ்குமார் நாமதே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து ஹரிஷ்குமார், அவரோட அசிஸ்டண்ட். இவரோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிஷ் செங்கை. செங்கைன்னு இவரோட சேனல். நம்ம சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மக்களுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு அந்த ஒரு மனப்பாம்பு இருக்கு பாருங்க. இவரை மேலும் மேலும் சிறப்பாக தூக்கி விட்டுருவோம். டென்த்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு குழந்தையே எல்லாரும் வந்து குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஐகிரீவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த குழந்தைக்கும் கிடைக்கட்டும் பிரார்த்திக்கிறேன். நல்ல தம்பியாக மேலும் மேலும் வளரணும்னு என்னோட ஆசையும் உங்கள் எல்லாரோடைய ஆசையும் அந்த ஐகிரீவரோட ஆசையும் அந்த ஐகிரீவர் கொஞ்சம் காட்டுங்க பார்த்தீங்களா. சுவாமி நல்லா பிரார்த்திக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே அவரோட அனுகிரகம் உண்டு. தம்பிக்கு இப்போ மரியாதை செய்யப்பட்டுள்ளது. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரி ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சிறப்பாக வரும். ஆன்லைன் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேகம்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிஷியல் பிரசாதம் வாங்கியாச்சுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் மிஸ் பண்ணாதது என்னென்னா பிரசாதம். எல்லா இடையிலும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களே. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, சக்கரை பொங்கல் இருக்குது, சுண்டல் இருக்குது, அப்புறம் பஞ்சாமிரதம் இருக்குது, பாயாசம். பாயாசம் ஓகே. தயிர் சாதம் எடுத்துக்கலாம். ஊட்டி ஊட்டி விடுங்க. சாப்பிட்றா இந்த கோயிலே உனக்காகவா? இந்த மாதிரி பசங்களாம் வரணும். டென்த்து போயிருக்க அவள் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். செங்கல்பட்டில் நான் வந்து படிச்சு நான் படித்து செங்கல்பட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் சேஸ் மக்களே கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதுவும் சாப்பிடணும். நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே சக்கரை பொங்கலும் ஐகிரீவரோட அனுகிரகம் கிடச்சிரும். அது அண்ணா சொன்னது கண்டிப்பாக கேட்டிருப்பாள். அதேதான் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் எல்லாருமே பிரசாதம் சாப்பிட முடியும். மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் என்கே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.